ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய் ஸ்பெஷல். அசீமா பற்றி வந்து உண்மையை வந்து உடைச்சிட்டாரு விக்ரமன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நேத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, அசீம் மேலே எவ்வளோ ஒரு வன்மம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. அசீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு கிடைச்சதை பற்றி என்ன சொல்லியிருந்தார்னா, உள்ளே இருக்கும்போதே நான் வந்து பயங்கரமாக அதுக்கு தான் போராடினேன். ஏன்னா வந்து அவருக்கு கப்பு கிடைக்கக்கூடாது, ஏன்னா ஒரு கெட்டவன் கையில் வந்து கப்பு கிடைக்கக்கூடாதுங்கிறது தான் நான் உள்ளே போராடினேன். பட் ஆனால் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது, மக்கள் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வந்து மக்கள் ஓட்டு போடலையா, மக்கள் ஓட்டு போடாமல் தான் அசீம் வந்து ஜெயிச்சாரா, அசீம் ஜெயித்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி தான் காரணம். ஏன்னா வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அறம் சைடு தான் நின்றுருக்காங்க அப்படிங்கிறது. கமல் சார் வந்து தோளில் வந்து ஸ்டேஜில் வந்து உங்கள் மேலே கையை போட்டுட்டு இருந்தார் கப்பு கொடுத்தப்பறம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கமல் சாருக்கே தெரிஞ்சிருக்கு அறம் தான் வந்து வெல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு விரும்பலை, அது மக்களுக்கே தெரியும். கடைசியில் கமல் சார் தான் வந்து அறம் வென்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போயே வந்து புரிஞ்சிருக்கோம் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். என்ன தான் இருந்தாலும் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டவங்களாம் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அசீமை வந்து ஜெயிக்க வச்சது காரணமே மக்கள் ஓட்டு தான். அதை முதல்ல விக்ரமன் ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கணும்.